Hi, hello viewers. Welcome to Tamil Nadu Blind Football Association YouTube channel, TNBFA. Title பார்த்தவனே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நம்ம எதை பற்றி பேச போகிறோம்னு சொல்லி. பிளைண்ட் ஃபுட்பால், அதாவது பார்வையற்றோர் விளையாடக்கூடிய கால்பந்து வகை. என்ன, பார்வையற்றவர்களால் கால்பந்து விளையாட முடியுமா அப்படின்னு சொல்லி யோசிக்கலாம். பார்வையற்றவரால் கிரிக்கெட், கைப்பந்து, கால்பந்து, கபடி, டென்னிஸ், டேபிள் டென்னிஸ், ஹாக்கி உள்ளிட்ட எல்லா விளையாட்டுகளையுமே விளையாட முடியும். அவங்களுக்கான ஒரு வெர்ஷன்ஸ் அந்தந்த விளையாட்டுகளில் இருக்குது. அதில் நம்ம பார்க்க போகிறது பிளைண்ட் ஃபுட்பால் அல்லது 5A ஃபுட்பால் என்று சொல்லப்படக்கூடிய கால்பந்து வகை. முதல்ல இதோடைய ஹிஸ்ட்ரியை பார்த்துருவோம். பிளைண்ட் ஃபுட்பால் 1920கள் தொடக்கத்தில் இருந்தே ஸ்பெயின் நாட்டில் அறிமுகமாகி அதை வீரர்கள் விளையாட ஆரம்பித்தாங்க. 1960களில் பிரேசில் நாட்டில் இந்த பிளைண்ட் ஃபுட்பால் அல்லது 5A ஃபுட்பால் அறிமுகமாச்சு. அதை தொடர்ந்து 1974 தேசிய அளவிலான 5A ஃபுட்பால் போட்டிகள் நடத்தப்பட்டு வந்துச்சு. 1996 சர்வதேச மாற்றுத்திறனாளிகள் விளையாட்டு மேம்பாட்டு வாரியம் உருவாக்கப்பட்டுச்சு, அதாவது இன்டர்நேஷ்னல் பிளைண்ட் ஸ்போர்ட்ஸ் ஃபெடரேஷன் WBSA. இதை தொடர்ந்து இன்டர்நேஷ்னல் லெவலில் போட்டிகள் நடத்தப்பட தொடங்குச்சு. 1997 WBSA யூரோப்பியன் சாம்பியன்ஷிப் ஸ்பெயின் நாட்டில் இருக்கிற பார்சிலோனா நகரில் முதலாக நடத்தினாங்க. அதே மாதிரி அதே வருஷத்துலேயே பராகுவேல வச்சு அமெரிக்கன் சாம்பியன்ஷிப்ஸ் நடத்தினாங்க. 1998 இருந்து உலக கோப்பை போட்டிகள், அதாவது வேர்ல்ட் சாம்பியன்ஷிப்ஸ் நடத்த ஆரம்பித்தாங்க. இதுவரைக்கும் 6 வேர்ல்ட் சாம்பியன்ஷிப்ஸ் நடந்திருக்கு. அதில் 4 சாம்பியன்ஷிப்ஸை பிரேசிலும் 2 முறை அர்ஜென்டினாவும் டைட்டில் வின் பண்ணியிருக்கிறாங்க. அதை தொடர்ந்து பிளைண்ட் ஃபுட்பால் 2004 வருஷம் நடந்த பாராலிம்பிக் போட்டிகள், அதாவது மாற்றுத்திறனாளிகளுக்கான ஒலிம்பிக் போட்டிகளில் அறிமுகப்படுத்தப்பட்டுச்சு. 2004 பெனால்டி ஷூட் அவுட் முறையில் அர்ஜென்டினாவை பிரேசில் 3-2 அப்படின்ற கோல் கணக்கில் ஜெயித்தாங்க. காரணம், அந்த ஆட்டம் 0-0 ட்ராவில் முடிவடைஞ்சது. அதை தொடர்ந்து 2008 வருஷம் 2-1 அப்படின்ற கோல் கணக்கில் சைனாவையும், 2012 2-0 கோல் கணக்கில் ஃப்ரான்ஸையும் ஜெயித்தாங்க. 2016 நம்ம சொல்லவா வேணும், பிரேசிலுடைய டாமினேஷன் தான் இந்த பிளைண்ட் ஃபுட்பாலை பொறுத்த வரைக்கும் இருந்தது. இப்படி தொடர்ச்சியான ஒரு டாமினேட்டிங் டீமாக பிளைண்ட் ஃபுட்பாலை பொறுத்த வரைக்கும் பிரேசில் டீம் விளங்கிட்டு வந்துட்டுருக்கு. பார்வையற்றோர் விளையாடக்கூடிய இந்த கால்பந்து விளையாட்டில் விளையாடக்கூடிய வீரர்கள் B1 அதாவது கம்ப்ளீட்லி பிளைண்ட், B2 பார்ஷியலி பிளைண்ட், B3 பார்ஷியலி சைட்டட் அப்படின்னு சொல்லி 3 விதமாக பிரிக்கப்பட்டிருப்பாங்க. இதில் அவுட்ஃபீல்டு வீரர்களாக விளையாடக்கூடிய அத்தனை வீரர்களுமே B1 வீரர்களாக தான் இருக்கணும். கோல் கீப்பர் B2 அல்லது B3 ஈவன் சைட்டட் வீரராக கூட இருக்கலாம். ஒரு அணியில் 5-5 பேர் விளையாடுறதுனால இதுக்கு 5A ஃபுட்பால் அப்படின்னும் பெயர் சொல்லப்படுது. இது தவிர சப்ஸ்டிடியூஷன், அதாவது கூடுதல் வீரர்கள் அப்படின்னு சொல்லி வந்தோன்னா 4 அவுட்ஃபீல்டு வீரர்கள் இருப்பாங்க, அவர்கள் கூட ஒரு அடிஷ்னல் கோல் கீப்பர் இருப்பார், இவங்க கூட சப்போர்ட் ஸ்டாஃபாக ஒரு கைடு, ஒரு பயிற்சியாளர், ஒரு துணை பயிற்சியாளர், ஒரு டாக்டர் அல்லது ஃபிசியோதெரபிஸ்ட் இருப்பாங்க. இதுதான் ஒரு பிளைண்ட் ஃபுட்பாலுக்கான அணியின் அமைப்பு. இப்போது பிளைண்ட் ஃபுட்பால் நடக்கக்கூடிய கால அளவு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, பொதுவாக ஃபுட்பால் விளையாட்டில் ஃபர்ஸ்ட் ஹாஃப் 45 நிமிடங்கள் இருக்கும், செகண்ட் ஹாஃப் 45 நிமிடங்கள் இருக்கும், இடையில் இடைவெளின்னு சொல்லி ஒரு 10-15 நிமிடங்கள் தருவாங்க. அதே மாதிரி பிளைண்ட் ஃபுட்பாலில் ஃபர்ஸ்ட் ஹாஃப் 20 நிமிடங்களும் செகண்ட் ஹாஃப் 20 நிமிடங்களும் இருக்கும், இடையில் இருக்கக்கூடிய பிரேக் 10 நிமிடங்கள் விடப்படும். இப்போது பிளைண்ட் ஃபுட்பால் விளையாடக்கூடிய மைதானத்துடைய அமைப்பு பற்ற செய்திக்கு வருவோம். பிளைண்ட் ஃபுட்பால் மைதானத்துக்கு வந்தோம்னு சொன்னால் 40 மீட்டர் நீளமும் 20 மீட்டர் அகலமும் இருக்கும். பெரும்பாலும் இந்த மாதிரியான மைதானங்கள் செயற்கை மைதானங்களாக தான் இருக்கும். இயற்கை மைதானங்களாக புல்வெளியோடு அமைஞ்சி இருக்கிறது ரொம்ப வாய்ப்புகள் குறைவே.
இந்த செவ்வக வடிவ மைதானத்துல நாலு பக்கமும் சுத்தியும் கிக் போர்ட்ஸ் தடுப்புகளாக வைக்கப்பட்டிருக்கும். இதற்கு கிக் போர்ட்ஸ் அல்லது சைட் போர்ட்ஸ் அப்படின்னு பெயர். இந்த கிக் போர்ட்ஸ் அல்லது சைட் போர்ட்ஸ் 30 டிகிரி சாய்ந்த அமைப்புல வைக்கப்பட்டிருக்கும். பந்து மைதானத்தை விட்டு வெளியே போகாம தடுக்கிறதுக்காக இந்த மாதிரியான கிக் போர்ட்ஸ் அமைக்கப்பட்டிருக்கு. இப்போ பிளைண்ட் ஃபுட்பாலில் பயன்படுத்தக்கூடிய பந்தினுடைய அமைப்புக்கு வருவோம். 510-540 கிராம் எடையுள்ள ஒரு லெதர் அல்லது அதற்கு இணையான பொருளில் செய்யப்பட்ட பந்து இந்த பிளைண்ட் ஃபுட்பாலில் பயன்படுத்தப்படும். இந்த பந்து ஒலி எழுப்பக்கூடிய பந்தாக இருக்கும். அதற்கு காரணம், பந்துக்குள்ள ஒலி எழுப்புற மாதிரி சின்ன சின்ன மணிகளை போட்டிருப்பாங்க. மற்றபடி பந்து முழுக்க காற்று நிரப்பப்பட்ட பந்தாக இருக்கும். மைதானத்தில் பட்டு நல்ல வகையில் பவுன்ஸ் ஆகக்கூடிய நிலையில் பந்து இருக்கணும். இந்த ஒலி எழுப்பக்கூடிய பந்து எழுப்புற ஒலியை வச்சு தான் அவுட்ஃபீல்டு வீரர்கள் இந்த பந்து வரக்கூடிய இடங்களை போகக்கூடிய இடங்களை கணித்து அதற்கு ஏற்றபடி அவங்களுடைய மூவ்ஸை அமைப்பாங்க. இப்போ இந்த பிளைண்ட் ஃபுட்பால் விளையாடுறதுக்கான சில விதிமுறைகளை பார்ப்போம். பொதுவாக கால்பந்து விளையாட்டில் பயன்படுத்தக்கூடிய விதிமுறைகள், அதாவது ஃபவுல், எல்லோ கார்ட், ரெட் கார்ட், இந்த முறைகள் எல்லாமே பிளைண்ட் ஃபுட்பால்லையும் இருக்குது. அதில் கூடுதலான விதிகள் சிலவும் இருக்குது. அந்த விதிகள் இதோ. இந்த பிளைண்ட் ஃபுட்பாலில் விளையாடக்கூடிய அவுட்ஃபீல்டு வீரர்கள் எல்லாருமே B1 அப்படின்னு சொல்லியிருந்தோம். இந்த B1 கேட்டகரியில் உள்ள வீரர்களில் சில பேருக்கு கொஞ்சம் வெளிச்சம் தெரிகிறதுக்கான வாய்ப்பு உண்டு, சில பேருக்கு கொஞ்சம் நிறங்கள் தெரிகிறதுக்கான வாய்ப்பு உண்டு, சில பேருக்கு சுத்தமே எதுவுமே இல்லாமல் ஒன்றுமே தெரியாமல் இருக்கிறதுக்கும் வாய்ப்பு உண்டு. இந்த சமனற்ற நிலையை போக்குறதுக்காக எல்லா வீரர்களும் கண்ணில் ஒரு விதமான ஸ்ட்ராப்பிங்கை அணிஞ்சு விளையாடணும் அப்படின்ற ஒரு விதிமுறை கட்டாயமாக பின்பற்றப்பட்டு வருது. இதை தொடர்ந்து அவுட்ஃபீல்டு வீரர்கள் தங்களுக்குள்ள விளையாடும் போது போய் போய் அப்படின்ற ஒலியை எழுப்பிக்கிட்டே விளையாடணும். இதனுடைய பொருள் ஐ எம் ஹியர், அதாவது நான் இங்கே இருக்கிறேன் அப்படின்ற ஒரு சிக்னல் கொடுக்குற வடிவம். பந்தை உருட்டிட்டு போகக்கூடிய வீரர் மட்டும் இந்த போய்ன்ற சத்தத்தை கொடுக்கணுன்ற அவசியம் இல்லை. இப்படி போய் போய் அப்படின்னு சொல்லி ஒலி எழுப்பக்கூடிய வீரர்கள் எதிரணி வீரர்களுக்கு தொல்லை கொடுக்குற மாதிரியான விஷயங்களை அந்த ஒலி வழியாக செய்தாங்க அப்படின்னு சொன்னால் இரிட்டேட்டிங் ஃபவுல் அப்படின்ற ஒரு விஷயம் அந்த வீரருக்கு கொடுக்கப்படும். இதுவும் அவங்களுடைய பர்சனல் ஃபவுல் கணக்கில் சேரும். இந்த மாதிரி பர்சனல் ஃபவுல் 5 எடுத்த நிலையில் அந்த வீரர் மைதானத்திலிருந்து வெளியேறி ஆகணும். இப்படி 5 பர்சனல் ஃபவுல் செய்து வெளியேறக்கூடிய வீரர் சப்ஸ்டிட்யூட் வீரராக இருக்கலாம். அதே மாதிரி 2 எல்லோ கார்டு வாங்கின வீரரும் ரெட் கார்டு வாங்கின வீரரும் மைதானத்திலிருந்து வெளியேற்றப்படுவார். இப்படியான வீரர்கள் சப்ஸ்டிட்யூட் வீரர்களாக அந்த ஆட்டத்துக்கு இருக்க முடியாது. இப்போ இந்த பிளைண்ட் ஃபுட்பாலில் கோல் கீப்பருக்குன்னு சில விதிமுறைகள் இருக்கு, அதை பார்ப்போம். கோல் கீப்பர் பந்த கோலுக்குள்ள போக விடாமல் தடுக்கிறதுக்கு உடலின் எந்த பகுதியையும் பயன்படுத்தி தடுக்கலாம். ஆனால் எந்த காரணத்தை கொண்டும் அவுட்ஃபீல்டு வீரருக்கு பந்த கொடுக்கும்போது காலால் எட்டி வச்சு கொடுக்கக்கூடாது. மாறாக அண்டர்ஆர்ம் முறையில் அவுட்ஃபீல்டு வீரர்கிட்ட பந்தை எரியலாம், அதாவது த்ரோ பண்ணலாம். பந்தை எரியும் போது ஓவர்ஆர்ம்ஸ் முறையிலையும் த்ரோ பண்ணக்கூடாது. காரணம், கோல் கீப்பராக இருக்கிற வீரர் 1 சைட்டட் வீரராக இருப்பார், இல்லைனா B2 அல்லது B3 கேட்டகரி வீரராக இருப்பார். ஆனால் அவுட்ஃபீல்டில் இருக்கக்கூடிய வீரர்கள் B1 வீரர்களாக இருக்கிறதுனால இந்த விதிமுறை கட்டாயமாக பின்பற்றப்படுது. அடுத்தது, பிளைண்ட் ஃபுட்பால் மைதானத்துக்குள்ளே நுழையக்கூடிய வீரர்கள் இந்தந்த விஷயங்கள்லாம் கட்டாயமாக அணிஞ்சிருக்கணும். பொதுவாக கால்பந்து போட்டிகளில் 1 ஜெர்சி, 1 ஷார்ட்ஸ் அணிஞ்சிருப்பாங்க, ப்ளஸ் பூட்ஸ் அணிஞ்சிருப்பாங்க. இவங்க ஏதாவது ஒரு ஷூ போன்ற ஒரு ஃபுட்வேர் அணிஞ்சிருந்தாலே போதும். கட்டாயமாக மேலே சொன்னபடி அவுட்ஃபீல்ட் வீரராக விளையாடக்கூடிய வீரர் கண்ணில் அந்த ஸ்ட்ராப்பிங்கை அணிஞ்சு தான் மைதானத்துக்குள்ளே போகணும். அதேமாதிரி ஆட்டத்தின் பாதியில் பந்து ஒலி எழுப்பாமல் போகுது அப்படின்னு சொன்னால் அந்த ஆட்டத்தை அபேண்டன் பண்ணிடலாம். இதே ஆட்டத்துடைய தொடக்கத்தில் பந்துடைய ஒலி எழுப்புகிற தன்மை கொஞ்சம் குறைவாக இருக்குது அல்லது கொஞ்சம் பிரச்சனைகளோடு இருக்குதுன்னு சொன்னால் ஆட்டத்தை அபேண்டன் பண்ண தேவையில்லை. பந்தய நடுவர் பந்தை ஓரிரு முறை தரையில் வேகமாக அடித்து
சரி செய்து அந்த ஆட்டத்தை தொடர்ந்து நடத்தலாம், அல்லது அந்த பந்துக்கு மாற்று பந்தா வேற பந்துகளை கொடுத்து ஆட்டத்தை தொடர்ந்து நடத்தலாம். இதுவரைக்கும் பிளைண்ட் ஃபுட்பாலோடைய வரலாறு முழுக்க பார்த்துருக்குறோம். அதே மாதிரி இன்டர்நேஷ்னல் சர்க்கிட்லேயும் பேராலிம்பிக்லேயும் பிளைண்ட் ஃபுட்பால் எப்படி வந்துச்சு அப்படின்ற செய்திகள் எல்லாம் பார்த்தோம். கூடவே பிளைண்ட் ஃபுட்பால் விளையாடுறதுக்கான விதிமுறைகளையும் இந்த வீடியோவில் நம்ம பார்த்துருக்குறோம். இந்த பிளைண்ட் ஃபுட்பால் தொடர்பாக உங்களுக்கு மேலும் ஏதாவது சந்தேகங்கள் இருக்கா? பிளைண்ட் ஃபுட்பால் விளையாடணும்னு உங்களுக்கு விருப்பம் இருக்கா? வர 23rd தமிழ்நாடு பிளைண்ட் ஃபுட்பால் அசோசியேஷன் சார்பாக ஒரு ஜூம் மீட்டிங் நடத்த இருக்கிறாங்க. பிற்பகல் 2 மணிக்கு இந்த ஜூம் மீட்டிங் நடக்க இருக்குது. இந்த ஜூம் மீட்டிங்கில் கலந்துக்கிட்டு பிளைண்ட் ஃபுட்பால் தொடர்பாக உங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய சந்தேகங்களில் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். மேலும் உங்களுக்கு ஏதாவது செய்திகள் தேவைப்படுது அப்படின்னு சொன்னால், அல்லது உங்களுக்கு பிளைண்ட் ஃபுட்பால் விளையாட விருப்பம் இருக்குது அப்படின்னு சொன்னால், தமிழ்நாடு பிளைண்ட் ஃபுட்பால் அசோசியேஷனுடைய காண்டாக்ட் நம்பரை இந்த வீடியோவுடைய டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறோம். அந்த காண்டாக்ட் நம்பருக்கு தொடர்பு கொண்டு உங்களுக்கு தேவைப்படுற செய்திகளை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இதோட வீடியோவுடைய இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ குறித்து உங்களுக்கு ஏதாவது கருத்துக்கள் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்க. மறக்காமல் உங்களுடைய நண்பர்களுக்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நம்மளுடைய தமிழ்நாடு பிளைண்ட் ஃபுட்பால் அசோசியேஷனுடைய யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள் டு கெட் எக்ஸ்ட்ரா நோட்டிஃபிகேஷன். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.